Hello friends, we are going to make prawns biryani. Prawns biryani is going to make prawns biryani. Now, we are going to put a stove on. Now, first, we are going to put 8 spoons. Prawns biryani ki enna konja jaasthi oothanum chicken mutton la nammalku enna varum prawns la varadhu adanal konja extra enna oothiken appa neenga idha nalla ponniruma vara varaikkum varthukonga golden brown varanum வெங்காயம் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதல புதினா போட போறோம் புதினா ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி போடுறங்க ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு புடி குட்டி குட்டியா வெட்டி போடுறேன் ஒரு புடி போட்டுட்டா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இது வேகட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறமா இத ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வேகட்டும் பாத்தீங்களா நம்ம கொத்தமல்லி போட்டு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு நான் புதினாவை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதே அளவுக்கு ஒரு புடி புதினாவை இத போட போறேன் சோ புதினா போட்டாச்சு புதினாவையும் நல்லா கிளறி விட்டுப்போம் இது போட்டு அடுத்து இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறேன் அப்புறமா வெண்ணெய் ஊத்தி போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க வாசனை பாத்தீங்கன்னா நல்லா வருது இப்பவே நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் பேஸ்ட் வாசனை போற வரைக்கும் நல்லா வேகட்டும் நான் ஆக்சுவலா ஸ்டவ் ஆன் பண்ணும்போதே பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி அந்த இடத்துல வெச்சிட்டேன் நான் முன்னாடியே கழுவினா இதாயிடும் அதனால ஸ்டவ் ஆன் பண்ணும்போது கழுவி வெச்சிருக்கேன் அடுத்து வந்து நான் இப்போ தயிர் போட போறேன் நல்லா வெந்த பிறகு இப்ப தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா மசிற வரைக்கும் கிளறுங்க அடுத்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க எங்க விட்டோம்
தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 1:2 ல எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். இப்போ வந்து இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் இத க்ளோஸ் பண்ணி ஹைல வெச்சு வெச்சிடுங்க. தண்ணி கொதிச்ச மேல நம்ம பிரான்ஸ் போட்டுக்கலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ பிரான்ஸ் இதல ஆட் பண்ண போறோம். நான் ஆக்சுவலாக ப்ரான்ஸ் வந்து வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி கடாயில் போட்டு இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணும். ரைஸ் போட்டுடலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். எதுவும் உடையாமல் மசாலா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். இது கிளறின பிறகு மறுபடியும் 30 to 60 seconds மூடி போட்டு வேக வைக்கிங்க. இப்போ சென்டர்லேருந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ சென்டர்லேருந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் இருக்குது. இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டு வேக வைக்கணும். தம் போடுறதுக்காக நான் ஒரு வெயிட்டை மேலே வச்சுருக்கேன். ஸோ மேலேயும் குக் ஆகும், கீழேயும் குக் ஆகும். இப்போ இது 15 to 20 minutes ஆயிடுச்சு. நான் இந்த வெயிட் எடுத்துடுறேன். வெயிட் எடுத்து அடுத்து நான் தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக. இப்போ ரைஸ் வந்து 1 1/2 குக் ஆகிருக்கும். இந்த தம் போட்டிங்கன்னா நல்லா சூடான தவாவை மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ரைஸ் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த தவாவை எடுத்துட்டு ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நீங்களே பாருங்க. பிரியாணி கலரும் சூப்பராக வந்திருக்கு. நான் இதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா கலர் போடல. சில்லி பவுடரே எண்ணெயில் வதக்குனதால இந்த கலர் வந்திருக்கு. ரைஸ் நல்லா இருக்கு பாருங்க. நான் இப்போ இதை சர்வ் பண்ண போகிறேன். இது கூட நான் முட்டை மசாலா பண்ணியிருக்கேன். அதை வச்சு பச்சடி ஆனியன்ஸ் வச்சு இப்போ இதை சர்வ் பண்ண போகிறேன். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ப்ரான்ஸ் கூட நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு.